வணக்கம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ துறைகள் இருக்கு, எத்தனையோ தொழில்கள் இருக்கு. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க இருக்காங்க, சாதிச்சவங்க இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க. ஓகே, அதனால எந்த துறையும் தப்பான துறை இல்லை, எந்த தொழிலும் தப்பான தொழில் இல்லை. சில துறைக்கும் தொழிலுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, சில துறைக்கும் தொழிலுக்கும் வெறும் உழைப்பே பேஸ் பண்ணி மேலே வர்ற மாதிரி துறையும் தொழிலுமும் இருக்கு. இப்படி இந்த பலாயிரம் துறைகள்லையும் தொழிலையும் ஜெயிச்சவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல மேக்சிமம் ஆட்கள் செஞ்ச விஷயங்களை ஒரு 10 பாயிண்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். நீங்க உள்ள துறையிலையும் தொழிலையும் நீங்க ஜெயிக்கணும்னா புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயிச்சவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செஞ்சா நம்மளும் ஜெயிக்கலாம். தோத்து தான் கத்துக்கணும்ன்றது டைம் வேஸ்ட் பண்றது. ஸோ ஜெயிச்சவங்க என்ன பண்ணாங்க அதை நம்ம பண்ணோம்னா நம்மளும் ஜெயிக்க போறோம். வெரி சிம்பிள். ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட இந்த உலகத்துல உள்ள பல துறைகள்லையும் தொழில்கள்லையும் ஜெயிச்சவங்க என்ன பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுல முக்கியமான 10 பாயிண்ட், இது குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தேவை எனக்கு உங்களுக்கு முழுமையா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல சுருக்கமா சொல்ல நான் முயற்சி பண்றேன். டாப் 10 ரூல்ஸ் ஃபார் சக்சஸ், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதுல முதல் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் டைம். இந்த உலகத்துல பல துறையிலையும் தொழிலையும் சாதிச்சவங்க ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, காரணங்கள் சொல்லவே மாட்டாங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவங்க எதையுமே தள்ளி போடவே மாட்டாங்க. நேரம் பொன் போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி அது தப்பு. பொண்ணும் பணமும் செலவாயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். நேரம் உயிர் போன்றது, போனா திரும்பி வராது. சாதனையாளர்கள் அவங்கவுங்க துறையில நேரம் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு பலர் செய்யறாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே ரொம்ப அசால்ட்டா நேரத்தை வீணாக்குறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. காலையில எழுந்திருக்கிறதுலயும் சரி, டோட்டலா டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நண்பர்களே, நீங்க ஜெயிக்கணும்னா, இன்னைக்கு உலகத்துல ஜெயிச்சவங்க மாதிரி நீங்களும் ஒரு சாதனையாளர் ஆகணும்னா, இனிமேலாவது தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம், இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இன்னைக்கு சாதனையாளர்கள் எல்லாம் பண்ண விஷயங்கள், பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், பிராக்டிஸ் மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட். அவங்க உள்ள துறையிலையும் தொழிலையும் அவங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுல டெவலப் பண்றதுக்கு அவங்க பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி கத்துக்கிட்டா போதும்னு அவங்க அப்படியே விட்டுறது கிடையாது, கத்துக்கிட்டே இருப்பாங்க, கத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப் லாங் கத்துக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பிஸ்னஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டு எந்த துறையா இருந்தாலும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் நீங்க அந்த தொழிலையும் துறையிலையும் பர்ஃபெக்டா ஆவீங்க, இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட், கீப் மூவிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு ஜெயிச்சவங்க பாத்தீங்கன்னா நிக்கவே மாட்டாங்க, மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்லோவா கூட போங்க, தப்பில்லை, ஆனா நின்னு ஆரம்பிச்சு நின்னு ஆரம்பிச்சு நின்னு ஆரம்பிச்சு எப்பதான் நீங்க உங்க இலக்கு அடையிறது? அடையவே முடியாது. ஸோ கீப் மூவிங், கீப் மூவிங். நீங்க பாட்டுக்கு நீங்க ஒரு டிசிஷன் பண்ணிட்டீங்க, இந்த துறையில தான் நான் இலக்கு அடைய போறேன், இந்த துறையில தான் நான் சாதிக்க போறேன், இந்த துறையில தான் நான் ஜெயிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த துறையில நீங்க மூவ் ஆயிட்டே இருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்லோவா கூட போங்க, ஆனா கீப் மூவிங், போயிட்டே இருங்க, இது மூணாவது. நாலாவது, அடாப்ட் டு சேஞ்ச் குவிக்லி. அடாப்ட் டு சேஞ்ச் குவிக்லி. பலருடைய மைண்ட் செட் பாத்தீங்கன்னா புதுசுக்கு அவங்க மாறவே மாட்டாங்க, பழசையே வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்குங்க, புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, நீங்க புதுசுக்கு மாறியே ஆகணும். இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் யுகம், நான் ஆஃப்லைன்ல தான் இருப்பேன் அப்படின்னா நீ அப்படியே தான் இருக்கணும். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னா 20 வயசு பசங்களை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும், இல்லைன்னா நம்மளை பின்னாடி தள்ளிடுவாங்க. மாற்றத்துக்கு நீங்க தயாராகணும். நீங்க மாற தயாரா இல்லைன்னா உங்களை சுத்தி எதுவுமே மாறாது. அடாப்ட் பண்ணிக்கோங்க, மாற்றத்தை குவிக்கா அடாப்ட் பண்ணிக்கோங்க, நீங்க லேட் பண்ணாதீங்க. இது ஒண்ணும் கத்துக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாமே கத்துக்க முடியும், எல்லாமே மாற முடியும்.
போன்லாம் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே மாறிக்கிட்டு தானே இருக்கு. ஸோ நம்மளுடைய துறைக்கு ஏத்த மாதிரி, தொழிலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற்றத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும், நம்ம மாறணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அஞ்சாவது பாயிண்ட், பி ஹாப்பி இன் ஆல் சிச்சுவேஷன். இன்னைக்கு சாதனையாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். நீங்க அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் நினைச்சுக்கிட்டு சோகமாவே இருந்தீங்கன்னா அந்த சோகம் உங்களுடைய தொழிலையும் துறையையும் முன்னுக்கு கொண்டு போக விடாம செஞ்சிடும். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. அந்த நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களுடைய செல்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கும். உங்க செல்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகும் போது நீங்க செய்யற தொழில் துறைய நீங்க ரொம்ப தெளிவா, அழகா, ரொம்ப கான்பிடென்ட்டா நீங்க செய்ய முடியும். அதனால கவலை சோகம்ன்றது எல்லாருக்குமே வருங்க. என்ன சாதனையாளர்களுக்கு என்ன கவலை வராதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க சோகமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி 1000 மடங்கு அதிகமா அவங்க கவலையாவும் சோகமா இருப்பாங்க, ஆனா அவங்க அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ நண்பர்களே, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எப்பவுமே ஹாப்பியா இருக்க கத்துக்கோங்க. அடுத்தது ஆறாவது ரொம்ப முக்கியமானது, ஹானஸ்டி இஸ் தி கீ டு சக்சஸ். நேர்மையா இருக்கணும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த தொழில நீங்க நேர்மையா இருக்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தொழில நேர்மையா இருப்பாங்க, ஹானஸ்டி. சோ அதை பத்தி நான் அதிகம் பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நேர்மையா நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் கேரண்டி. அடுத்தது முக்கியமானது ஏழாவது, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். அணுகுமுறை நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. நீங்க எந்த அளவுக்கு அழகா அன்பா மத்தவங்க கூட கூட அணுகுறீங்களோ அப்பதான் மத்தவங்க உங்களை நேசிப்பாங்க. நீங்க செய்யற தொழில உங்க கூட ஒர்க் பண்றவங்க பல பேர் இருப்பாங்க. நீங்க அவங்க கூட நல்ல அணுகுமுறையோட நீங்க பழகினா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அவங்க உங்களை குரோ அப் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. So attitude is very 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 important. அணுகுமுறை, நீங்க எப்படி அணுகிறீங்களோ மத்தவங்க கூட அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில வெற்றி. அடுத்தது முக்கியமானது எட்டாவது, focus on your strength more. உங்களுடைய பலத்துக்கு அதிகமான கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்குன்னு சில பலம் இருக்கும், அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அந்த பலம் என்னன்றது கண்டுபிடிச்சு அதுல அதிகமான கவனம் செலுத்துங்க. பலகீனத்துக்கு கவனம் செலுத்தணும், அதை டெவலப் பண்ணணும். ஆனா கடவுள் உங்களுக்குன்னு ஒரு பலத்தை கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், பலம் இருக்கும். அந்த பலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு அதுல அதிகமான ஃபோக்கஸ் நீங்க செலுத்துங்க. அப்போ அந்த பலம் உங்களுக்கு உங்க வெற்றியை தேடித்தரும். பலம் உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் மோர். ஒன்பதாவது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இது ரொம்ப முக்கியம். நான் பல ட்ரைனிங்ல சொன்ன விஷயம் தான், இன்னைக்கு உலகத்துல உள்ள பல துறையிலையும் பல தொழிலையும் சாதிச்சவங்க எல்லாரும் தே பிலீவ் இன் தெம் செல்ஃப். உங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். எப்போ உங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வருதோ அப்பதான் உலகம் உங்களை நம்பும். உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா உலகம் எப்படி உங்களை நம்பும்? சோ ஒரு பர்சன் கூட உங்களுக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கவே கூடாது. நம்மளால ஜெயிக்க முடியுமா, நம்மளால சாதிக்க முடியுமா, நம்மளால நம்ம சார்ந்த துறையில பெரிய சாதனைகள் படைக்க முடியுமான்ற சந்தேகம் வந்துருச்சு, நீங்க காலி. நம்பிக்கை அத ஒரு பர்சன் கூட குறையாம பாத்துக்கோங்க. யூ மஸ்ட் ஹாவ் 100% பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பத்தாவது முக்கியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பாயிண்ட், நெவர் கிவ் அப். எந்த சூழ்நிலையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் முன்வைத்த காலம் மட்டும் பின் வச்சிடாதீங்க. நெவர் எவர் எவர் நெவர் கிவ் அப்னு நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.